அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி காலையில் கைது செய்யப்பட்டார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னரும் கே சி பழனிசாமி அவரது இணையதளம் மற்றும் லெட்டர் பேட் ஆகியவற்றில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தியதாக புகார் எழுந்தது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னரும் அதிமுகவில் தான் தொடர்ந்து இருப்பது போன்று செயல்பட்டதாக புகார் கூறப்படுகிறது. இது தொடர்பாக முத்துக்கவுண்டன் புதூர் ஊராட்சித் தலைவர் கந்தசாமி கொடுத்த புகாரின் பேரில் காலை 4:30 மணிக்கு லாலி சாலையில் உள்ள கே சி பழனிசாமியின் வீட்டிற்கு காவலர்கள் சென்றனர். சுமார் 2 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் 6:30 மணி அளவில் அவரை கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அழைத்துச் சென்றனர். கே சி பழனிசாமி மீது ஆள்மாறாட்டம் செய்து ஏமாற்றுதல், பொய்யான ஆவணங்களை உருவாக்கி ஏமாற்றுதல், தவறான சொத்து குறியீட்டை பயன்படுத்தி 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டது செல்லாது என்று தேர்தல் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்ததிலிருந்து அதிகம் பேசப்பட்ட நபராக மாறினார் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி. இந்நிலையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கே சி பழனிசாமி காலை கைது செய்யப்பட்டுள்ளார். அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வகித்த கே சி பழனிசாமி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகே அக்கட்சி நடவடிக்கைகளில் அதிருப்தி கொண்டிருந்தார். 2016 டிசம்பரில் நடந்த அதிமுக பொதுக்கூட கூட்டத்தில் சசிகலா பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து 2017 ஜனவரியில் கே சி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். சசிகலாவின் நியமனம் செல்லாது என்று அறிவிக்க கோரி முறையிட்டிருந்தார். இச்சூழலில்தான் அதிமுகவில் நடந்த அதிரடி அரசியல் திருப்பங்களால் முதல்வர் பதவியிலிருந்து விலகிய ஓ பன்னீர்செல்வம் சசிகலா குடும்பத்திற்கு எதிராக போராட்டத்தை தொடங்கினார். அப்போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக கே சி பழனிசாமி செயல்பட்டார். சசிகலா டிடிவி தினகரனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்களை விட்டு விலகிய எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்துடன் கரம் கோர்த்தார். அப்போது தேர்தல் ஆணையத்தில் தொடுத்த வழக்கை வாபஸ் பெறுமாறு கே சி பழனிசாமியை ஓபிஎஸ் இபிஎஸ் ஆகியோர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. ஆனால் வழக்கை திரும்ப பெறாமல் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை தேர்தல் ஆணையம் நடத்தித்தர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியதோடு நீதிமன்றத்தையும் நாடினார். தொடர்ச்சியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்கும் என்றும் கே சி பழனிசாமி சொன்னதாகவும், அதனால் அவர் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பொறுப்பு மட்டுமல்லாமல் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கடந்த ஆண்டு 3 மார்ச் முதல்வரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்ததாகவும் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டதாகவும் கே சி பழனிசாமி தெரிவித்தார். அந்த நேரத்தில் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் எம்பி என்ற முறையில் கே சி பழனிசாமி மரியாதை நிமித்தமாகவே தன்னை சந்தித்ததாகவும் கட்சியில் அவரை இணைத்ததாக அதிமுக கூறவில்லை என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் இரட்டை இலை சின்னத்தை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கோவையில் கே சி பழனிசாமியை காவலர்கள் கைது செய்துள்ளனா்.